அகண்ட ஆகாசத்துக்கு அடியில் வாழக்கூடிய உலக மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் சகோதரர் என்கிற மனோபாவத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் நம் பெரியோர்களினுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இன்றைய நடைமுறையில் நாள்தோறும் நாம் பார்த்து கொண்டிருப்பது முற்றிலும் வேறான ஒரு சூழ்நிலை. காலையில் பொழுது விடிந்த பிறகு செய்தித்தாளை பார்க்கும்போதே எந்த நாடு தன் படையை பெருக்கிக் கொண்டிருக்கிறது, எந்த தேசம் இன்னொரு நாட்டை முற்றுகையிடலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, எந்த எல்லையில் பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்கிறது என்கிற செய்தியைத்தான் பார்க்கிறோம். யூனிவர்சல் ஃப்ரெட்டர்னிட்டி என்றார்கள், உலகு தழுவிய சகோதரத்துவம் என்றார்கள். தேசத்திற்கு தேசம், நாட்டுக்கு நாடு பகையில்லாமல் உறவோடு இருக்கிற நிலைமை ஏற்பட்டால் உலகில் வாழ்கிற மக்கள் நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பார்கள். அதற்கு மாறான ஒரு சூழ்நிலை இருக்குமானால் அவர்கள் எந்நாளும் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமையில்தான் இருப்பார்கள். நம்முடைய இலக்கியங்கள் உலகு தழுவிய சகோதரத்துவத்தை அந்த காலத்திலேயே பேசியிருக்கிறது. தசரத சக்கரவர்த்தியினுடைய புதல்வராக ராமர் பிறந்தார். அவருடன் பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்கண்ணன் என்று மூன்று சகோதரர்கள் இருந்தார்கள். ராமருக்கு பட்டாபிஷேகம் என்று தசரதன் முடிவு செய்கின்றான், ஊருக்கெல்லாம் அறிவித்தான். அடுத்த நாளே நிலைமை மாறிட்டு, கைகேகியினால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லை, பரதனுக்கு என்று. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு தேசத்தில் ஏற்படுமானால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று அறிவித்த பிறகு பரதனுக்கு என்று சொன்னால் மக்கள் என்ன நினைப்பார்கள், ராமனுக்கு அது எவ்வளவு அவமானமாக இருக்கும் என்று நாம் நினைப்போம். ஆனால் அப்படி அல்ல. பரதனுக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்னவுடன் என் தம்பிக்குத்தானே பட்டாபிஷேகம், நான் பட்டாபிஷேகம் செய்து கொண்டால் என்ன, என் சகோதரன் பட்டம் சூடிக்கொண்டால் என்ன, இரண்டும் ஒன்றுதான் என்று நினைக்கிற நிலைமையில் ராமன் இருந்தான் என்று படிக்கும்போது இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தை யாரிடத்திலாவது எதிர்பார்க்க முடியுமா என்று நமக்கு அதிசயமாக இருக்கிறது. அதுபோல ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்கிற செய்தியை அறிவிக்கும் போது அடுத்த சகோதரனான பரதன் கேகய நாட்டில் பாட்டன் வீட்டில் இருந்தான். அவன் திரும்பி வந்த பிறகு இந்த செய்தியை கேள்விப்பட்டான். கேள்விப்பட்டவன் சொன்னான், அண்ணன் இருக்கும்போது நான் பட்டம் சூடுவதா, நானே போய் ராமனை அழைத்து கொண்டு வருகிறேன் என்று ராமன் சென்ற வனத்திற்கு ராமனை அழைப்பதற்காக பரதன் போனான். கடைசி வரையிலேயும் 14 ஆண்டுகள் அரியணையில் உட்கார்ந்து அரசாட்சி செய்யாமல் ராமனுடைய பாதரட்சைகளை நந்தியம்பதியில் வைத்து கண்ணீரால் அதை அபிஷேகம் பண்ணி 14 ஆண்டு காலம் ராமனுடைய திருவடிகளே அயோத்தியை, கோசல சாம்ராஜ்யத்தை அரசாட்சி செய்யட்டும் என்று தவக்கோலம் புனைந்து இருந்தான் அடுத்த தம்பியாகிய பரதன். அதற்கடுத்தவனாகிய லக்ஷ்மணன், அண்ணன் கானகம் போனால் அவருக்கு தொண்டு செய்வதற்கு ஒருவர் தேவைப்படுமே, ஆகவே நான் போகிறேன் என்று சொல்லி ராமரோடு காட்டுக்கு சென்று விட்டான் லக்ஷ்மணன். அடுத்த தம்பியான சத்ருக்கணனோ நந்தியம்பதியில் இருக்கிற பரதனோடு போய் சேர்ந்து கொண்டார். இப்படி தம்பிமார்கள் நால்வரும் தியாகத்தில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். எந்த இறுக்கமான சூழ்நிலையிலேயும் ஒருவர் ஒருவரை தவறாக புரிந்து கொள்ளாமல் பரதனும் ராமனும் ஒன்றுபட்ட மனமுடையவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சகோதரத்துவம் தொடங்க வேண்டிய இடம் வீடு. வீட்டிலும் சகோதரத்துவம் இருக்க வேண்டும், நாட்டிலும் இருக்க வேண்டும், உலக அளவிலும் இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் இந்த காலத்தில் நீதிமன்றங்களில் இருக்கிற அதிகமான வழக்குகள் அண்ணா தம்பிக்கு இடையே இருக்கிற சொத்து தகராறை பற்றிய வழக்குகள் தான். ஒரு 1/2 ஏக்கர் நிலந்தானே தம்பி வைத்துவிட்டு போகிறான் என்று நினைக்கிற சிந்தனை எந்த அண்ணனுக்கும் வருவதில்லை. ஒரு சிறிய வீடுதானே தம்பி வைத்து கொண்டு போகிறான் என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலை ஏனைய சகோதரர்களுக்கு வருவதில்லை. இதனால் வழக்கு வியாஜ்யம் என்று பொருளை செலவழிப்பதோடு மட்டுமல்லாமல் மன நிம்மதியும் கெட்டுப்போய் சிரமப்படுவார்கள். இப்படி இருத்தல் கூடாது. வீட்டிலும் சகோதரத்துவம் இருக்க வேண்டும், அது உலகு தழுவியதாக இருக்க வேண்டும் என்பதை ராமன் தன்னுடைய நடையின் மூலமாக நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கிறான். அவனுக்கு 3 தம்பிமார். காட்டிலே கங்கையை கடந்து செல்வதற்காக ஓடத்தை கொண்டு வந்து ராம பக்தியில் திளைத்தவனாகிய குகனின் தோள் மேல் கையை போட்டுக்கொண்டு காட்டில் வாழ்கிற வேடனாக இருக்கிற அவனை, நீ என் சகோதரன்,
இனிமேல் இதுவரையிலும் நாம் நாலு பேராகத்தான் தசரதனுடைய குழந்தைகள் என்று இருந்தோம். உன்னை சந்தித்த பிறகு, உன் அன்பை பெற்ற பிறகு இனிமேல் தசரதனுக்கு 5 குழந்தைகள், ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்கனன், குகன் என்று அன்புல இனி நாம் ஓர் 5 உளரானோம் என்று ராமர் பேசுகிறார். சக்கரவர்த்தி திருமகன் ஒரு சாமானிய வேட்டுவனுடைய தோளில் கையை போட்டுக்கொண்டு, நீ எனக்கு சகோதரன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் கடைசி வரையிலேயும் அவனை சகோதரனாகவே பாவித்தார் என்று பார்ப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். அதுபோலத்தான் கிஷ்கிந்தையில் வானர சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்த சுக்ரீவனை சந்திக்கும் போது அவனையும் தன்னுடைய சகோதரனாக ஆக்கி கொண்டார். சுக்ரீவனை ஒரு வானர சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்கிற ஒருவனை ஒரு சக்கரவர்த்தி திருமகன் எந்த பேதமும் பாராட்டாமல் தன் சகோதரனாக ஆக்கி கொண்டு அவனோடும் உறவு கொண்டாடி, இதுவரையிலேயும் 5 பேராக இருந்தவர்கள் இனிமேல் 6 சகோதரர்களானோம் என்று பேசுகிறான். ராவணனுடைய நடவடிக்கை பிடிக்காமல் சீதையை தூக்கி கொண்டு வந்து சிறை வைத்திருக்கிறானே, சொன்னாலும் கேட்கவில்லையே என்கிற சினத்தில், ராவணனுக்கு அழிவு வந்து சேரப்போகிற நேரத்தில் கூட அவனுடைய அறிவு வேலை செய்ய மாட்டேன் என்கிறதே என்கிற கவலையில் ராமனிடத்தில் வந்து சரணாகதி பண்ணி கொள்ளுகிறான் ராவண சகோதரனான விபீஷ்ணன். அவன் வந்து சேர்ந்த பிறகு அவனையும் அரக்க சமுதாயத்தை சேர்ந்த விபீஷ்ணனையும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டு, இப்பொழுது 7 சகோதரர்களாக ஆனோம் என்று பெருமையோடு ராமன் பேசுகிறான். ராமாயணத்தில், கம்ப ராமாயணத்தில் பொதுவாக எல்லோரும் சொல்லி சொல்லி மகிழக்கூடிய அருமையான பாடல், குகனோடும் 5 பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் 6 எம்முளை அன்பின் வந்த அகநமர் காதல் ஐய நின்னோடும் 7 புகழரும் காணன் தந்து புதல்வரால் பொலிந்தான் உந்தை என்று கம்பன் பாடுகிற அழகான பாடல். நான் எப்பொழுது குகனை சந்தித்தேனோ அப்பொழுது தசரதனுக்கு 5 குழந்தைகள் என்று ஆயிற்று. எப்பொழுது சுக்ரீவனை சந்தித்தேனோ அப்பொழுது 5 6 விபீஷ்ணனை எப்பொழுது என் சோதரன் என்று ஏற்றுக்கொண்டேனோ அப்பொழுது தசரதர் குமாரர்கள் 7 என்று ஆயிற்று என்கிறான் ராமன். அழகிய இந்த பாடலில் 7 குழந்தைகளால் பொலிந்தான் என் தந்தையான தசரதன் என்று சொல்ல வேண்டிய ராமன் விபீஷ்ணனை பார்த்து, 7 குழந்தைகளால் பொலிந்தான் உன் தந்தையாகிய தசரதன் என்கிறான். உன் தந்தை என்று தசரத சக்கரவர்த்தி விபீஷ்ணனுக்கு தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ராமனுடைய அன்பின் ஆழம் இருந்தது, சகோதரத்துவத்தின் சிறப்பு இருந்தது. இன்று உலகு தழுவிய சகோதரத்துவம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம். பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது, சந்திப்புகள் நடக்கிறது, அடுத்த நாளே போர் மூடக்கூடிய சூழ்நிலை மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. நாட்டுக்கு நாடு சௌகரியமாக மகிழ்ச்சியாக மக்கள் வாழ வேண்டும் என்றால் பகைமை ஒழிய வேண்டும், சகோதரத்துவம் உலகு தழுவிய சகோதரத்துவத்தினுடைய கொடி தூக்கி பிடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை. அந்த சகோதரத்துவத்தை வளர்த்து கொண்டோம் என்றால் இருக்கிற பகை தன்னால் அழிந்துபடக்கூடிய நிலைமை வரும், இந்த உலகம் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கும் என்பதை ராமாயணம் நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்கிறது. போர் வேண்டாம், பகை வேண்டாம், அமைதிதான் வேண்டும் என்பதை மிக குறிப்பாக, போர் செய்வதனால் மட்டும் ஒருவன் தன்னுடைய வீரத்தை விளக்கி காட்டிவிட முடியாது. அமைதியான, நியாயமான, தர்மம் சார்ந்து ஒரு அரசாட்சி பண்ணுகிற போது அந்த அரசனுடைய புகழ் ஓங்கித்தான் நிற்குமே தவிர குறையாது என்று சொல்லி, இந்த உலகு தழுவிய சகோதரத்துவத்தையும் சமாதானமான அமைதியான ஒரு உலகத்தையும் சாதித்து காட்ட வேண்டிய கடமை மக்களுக்கு இருக்கிறது என்பதை கம்பன் நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கிறார். அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் வண்ண வண்ண மலர்கள், அவற்றிலிருந்து தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி.